டிவி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று இருபது ஏழு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி சித்திரை பின் சுவாதி நட்சத்திரம் பாலவ கரணம் சித்த யோகம் கூடிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை சுழம் மேற்கு தென்மேற்கு நாளைக்கு பன்னெண்டு பரிகாரம் வெள்ளம் இன்றைக்கி ஆடி வெள்ளி முதல் வெள்ளி அது தவிர சுவாதி நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய நாள் அதோட இன்றைக்கு வந்து அஷ்டமி திதியும் சேருது இந்த அஷ்டமி திதி சேர்றது வந்து சிறப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்பிரை அஷ்டமி மகாலட்சுமி தேவிரை அஷ்டமி ஆதிசேசன் ஆக முழுக்க முழுக்க வெள்ளிக்கிழமையும் சுவாதி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் சேர்றதுனால மகாலட்சுமியோட அனுகூலம் மிகுந்த நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஆக இன்றைக்கி துர்க்கை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அம்மன் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு எல்லா வழிபாடும் செய்யலாம் முக்கியமாக மகாலட்சுமி அஷ்டோத்திர மந்திரம் படிக்கலாம் மகாலட்சுமி சகஸ்ரநாமம் படிக்கலாம் மகாலட்சுமியோட ஹோமம் பண்ணலாம் அதனால் அவங்களுடைய அனுகூலம் கிடைத்து அன்பு நிறைந்து பொருளாதாரத்தில் மேன்மை அடைந்து நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய தாயார் அவங்களை இன்றைக்கி வழிபட சிறப்பு ஆடி வெள்ளி மாங்கல்ய பாக்கியை நிலைக்கவும் திருமணமாகாத பெண்கள் நல்ல வரணை பெறவும் இன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபடுவாங்க நீங்களும் வழிபடுங்க விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் அசை உணவு உட்கொள்ளாமல் இருந்து வழிபட்டாலே பலன் கிடைக்கும் இனி இன்றைய நிலையை பார்க்கும்போது சூரியன் கடகசமம் சந்திரன் துலாசமம் செவ்வாய் மகர உச்சம் புதன் பகை குரு துலாபகை சுக்ரன் சிம்ம பகை சனி தனுசு சமம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது இனி இன்றைய ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல வந்து மேச ராசி அஸ்வினி பரணி கிருத்திகோ நாமதம் ராசி ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவோடு சேர்ந்து சந்திரம் வந்து சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நிலை அற்புதம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் செவ்வாயும் ஏற்கனவேங்கிற ஆசை பார்க்குது குருவும் பார்க்குது சந்திரனும் பார்க்குது அற்புதமாக இருக்குது இன்னைக்கு ஆரோக்கியம் மேம்படும் அசதி சோர்வு நீங்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் தந்தைக்கு இருந்த மருத்துவ செலவு குறையும் நட்புகள் உறவுகள் வந்து போகும் ஆக மகிழ்ச்சிக்குரிய ஆன்மீக சிறப்புக்குரிய நல்ல நாள் அஸ்வினியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் பரணியில் பிறந்தவங்க துர்க்கையம்மனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க அடுத்தது ராசி கிருத்திக ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சுக்கரன் இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் குடைவன் ஆறுக்கு போயிருக்கு இளைய சகோதர வழியோட பிணக்கு ஏற்படும் பிணக்குன்னா பகை கருத்து வேறுபாடு விவாதம் இருக்கலாம் வாக்குவாதம் கூடாது அந்த விவாதம் வாக்குவாதமாக மாறும்போது அது குரோதமாக மாறும் அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி போகணும் இது போன்ற நேரத்தில் சகோதர வழியோடு கணவன் மாமனார் மாமியார் பெற்றோரோடு கூட நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யலை எல்லாமே என்னை வந்து ஏமாத்துறீங்க அப்படின்னு சில சமயம் குழந்தைகள் சொல்கிறது உண்டு அப்படி ஒரு நிலை தெரியும் அதனால் எல்லாத்தையும் யாரும் வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படித்தான் தோணும் எல்லாருமே அதை கடந்து வந்தவங்க தான் அவங்களே இல்லாமல் நாம் வாழ முடியாது எல்லா உறவுகளும் வேணும் சகோதர சகோதரி வேணும் கணவனுடைய உறவுகள் வேணும் தந்தை வழி உறவுகள் வேணும் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைங்கிறத புரிஞ்சு இன்றைக்கி பொறுத்து நிதானித்து போனால் உறவுகள் பகையாகாது அதோட பொருளாதார ரீதியாக தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகும் கிருத்திகளில் பிறந்தவங்க முருக கடவுளையும் ரோஹிணியில் பிறந்தவங்க பிரம்மாவையும் மிருகசீனத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசீரம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி புதன் இந்த எட்டில் இருக்கிற செவ்வாயும் ஏழில் இருக்கிற சனியும் இணையோடு அப்பப்போ கருத்து முரண்பாடு ஏற்படும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறது உண்டு ஒருத்தங்க ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி நமக்கு புரிஞ்சிடும் வேணுன்னே சில பேர் ஒருத்தங்களை பற்றி மோசமாக சொல்லி அவங்களோட பகை ஏற்படுத்தி பார்ப்பாங்க அதை நம்பிக்குவீங்க அதெல்லாம் நம்பக்கூடாது முக்கியமாக இணையோடு தான் ஏழு சனி இருந்தால் நீங்கள் மற்ற எல்லார்த்தையும் விட அந்த உறவு ரொம்ப முக்கியம் அப்பா அம்மா கூட சரி பண்ணிக்கலாம் அந்த இணையோட ஒத்து போகிற நிலை ஏற்படுத்தினாலே எல்லாரோட வாழ்க்கையும் சிறப்படையும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்து போங்க அது பிறரை வெறுத்து போகாமல் செய்யும் சில சமயம் சில பேர் நமக்கு எதிராக செயல்படுவாங்க அதை சரி செய்து கொண்டு போனால் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கையை நாம்பி பிடிக்கணும் யதார்த்தமாக நம்பிக்கை அடிப்படையான கடன் கொடுக்காமல் எழுத்தடிப்படையில் கொடுக்கலாம் இன்றைக்கி எழுத்தடிப்படையில் கொடுத்தாலே இன்றைக்கி நம்பமா முடியாத சூழல்கள் இருக்குது அதுவும் நல்லவங்களாக பார்த்து கொடுங்க எழுத்தடிப்படையில் கொடுத்தாலும் வாங்குறதும் கூட அளவாக வாங்குங்க அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் இருக்கிற நிலையை அறிந்து வாழ பழகுனா இன்பம் என்றும் நிலைக்கும் இன்றைக்கி அந்த சிந்தனை உங்களுக்கு முக்கியம் மிருகசீடத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் திருவாரூரில் பிறந்தவங்க ராமானுஜரையும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கடகராசி புனர்பூச நான்காம் மாதமும் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன் சந்திரனுடைய போக்கு இன்னைக்கு சாதகமாக இருக்குது குருவோடு இருக்கார் அது அற்புதம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்துட்டு மிகச்சிறந்த யோகர் இடம் வீடு கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு எண்ணம் அதுக்கான செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் இருந்தாலும் குருவோடைய நல்ல இடத்தை நோக்கி போகக்கூடிய நிலை அந்த செலவுகளை கட்டுப்படுத்தி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உண்டாக்கும் சுபகாரியம் முடிவாகக்கூடிய நிலை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அட இவங்க இடத்துக்கு இப்படிப்பட்ட இடம் வந்துருச்சு அப்படின்னு உங்கள் நிலையை விட உயர்ந்த நிலையில் எல்லா வகையிலும் இருக்கக்கூடியவங்க வருவாங்க புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும் ஆயுளத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன் சூரியனுடைய நிலைப்பாடு பரவாயில்லைங்க அது சமநிலையில் இருக்குது ஆனால் விரயத்தில் இருக்குது செலவுகளை நோக்கி உங்களை போக வைக்கும் அதை பண்ணிடலாம் இது பண்ணிடலாம் அதுக்கு கடன் வாங்கினாலும் சரி அப்படிலாம் பண்ணும் ஆனால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் மனம் சொல்கிறத கேட்கக்கூடாது முழுசான் மனம் சொல்கிறத அறிவுக்கு அனுப்பி அந்த செய்தியை ஆராய்ச்சி அப்புறம் முடிவெடுக்கணும் எப்படி ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்டிங்கன்னா அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார்னா மேல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு அதை அனுப்புவாங்க அவங்க அதெல்லாம் பார்த்து பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம்தான் அதை வந்து ஓகே பண்ணுவாங்க அந்த மாதிரி நம்ம மேல் லெவல் இருக்கிற அதிகாரி யாருன்னா அறிவு அந்த அறிவுக்கு நாம் செலுத்தி அந்த அறிவு சொல்கிறத கேட்டு நடத்தினோம்னா எந்த நிலையிலும் நம்ம வந்து பலவீனப்பட மாட்டோங்கிற அடிப்படையில் இன்றைக்கி எல்லாம் செயல்படுத்தாமல் அதாவது உங்களுக்கு மனசுக்கு படுறதையெல்லாம் செயல்படுத்தாமல் யோசித்து செயல்படுத்தினா அறிவை கேட்டு செயல்படுத்தினா அலைச்சல்கள் இருக்காது மன உளைச்சல்கள் இருக்காது விரை செலவுகள் இருக்காது மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் பூரத்தில் பிறந்தவங்க ஆண்டாளையும் உத்திரத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது ஆசை உத்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ஆசை அதிபதி புதன் அலைச்சல் சிரமங்கள் அதிகம் இருக்கும் வேலைப்பழு கூடும் காரியம் நிவர்த்தி ஆனாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படும் சேமிப்பு கரையும் கடன் பெற வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கூட கொடுக்குங்கிற நிலை இருக்குது இந்த அஷ்டார்த்தம சனி அது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தினாலும் குரு ந வக்கர நிவர்த்தி ஆகி வர்றதுனால அந்த தேவைகளுக்கு பூர்த்தியாகிற சூழல்களுக்கு நட்பு வகை உறவு வகை நமக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த வகையான நிலையில் இன்றைய சந்திரன் பண தேவைகளை பூர்த்தி பண்ணுவான் உங்களுடைய பேச்சுக்கு பிறர் கட்டுப்படுவாங்க அது குடும்பத்திலையாக இருந்தாலும் அலுவலகத்திலேயா இருந்தாலும் வெளியிலையாக இருந்தாலும் உத்திரத்தில் பிறந்தவங்க நவகோள்களையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க பழனி முருகனையும் சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாக ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கரன் ஏற்றங்களுக்குரிய சூழல்கள் தொடக்கத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது கடந்த காலங்களில் சுணக்கம் இருந்த நிலை மாறி எல்லாமே இணக்கமாக நடக்கும் சாதாரண கமல் போட்டிருந்தீங்கன்னா இப்போ கமலாக போடுவீங்க சாதாரண கார் வச்சுருந்திங்கன்னா ஒரு லக்ஸுரி கார் எடுப்பீங்க இப்படி சாதாரண வீட்டில் குடியிருந்தீங்கன்னா அல்லது வாடகை வீட்டில் குடியிருந்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க சாதாரண பதவி இருந்தால் பவர்ஃபுல்லான பதவி கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு வாழ்க்கை தரம் மாறிட்டு வர்றதை உணர முடியும் ஆனாலும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் வெளிநாடு போகக்கூடிய சூழலும் வெளிநாட்டில் வேலை படிப்பு அமையக்கூடிய நிலையும் சுயதொழில் அமைப்புள்ள அமைப்புள்ளவங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் அமையிறதும் புதிய தொழில் முயற்சியுமான நிலைகளில் இன்றைய நாள் உங்களுக்கு விரயங்கள் கட்டுப்பட்டு சாதக சந்தர்ப்பங்களை உருவாக்கும் சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும் சுவாதியில் பிறந்தவங்க கருடாழ்வாரையும் விசாகத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்கள் இருக்கிறான் சேதிபதி யாருங்கன்னா அவர் செவ்வாய் செவ்வாயோட போக்கில் சிறப்புகள் இருக்கான்னா அவரோட போக்கால் சிறப்பு இருக்குது சந்திரனுடைய நிலைப்பாடு தான் குருவோட சேர்ந்துட்டு செலவு கொடுக்க பார்க்குது குரு விரயத்தில் சந்திரன் விரயத்தில் செலவுகள் உதயத்தில் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் உதயத்தில் புதுசாக பேசுகிறீங்க காலையில் வெடிஞ்ச உடனே செலவு காத்துட்ருக்குன்னு அர்த்தம் அதை சரி பண்ணிக்கலாம் அது கையை நாமி பிடிச்சி கொண்டு போகலாம் விசாகத்தில் பிறந்தவங்க அம்மனையும் அனுஷத்தில் பிறந்தவங்க முருகனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிறா சேதிபதி குரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பேர் அதிகமாக படித்தவங்க இந்த நிகழ்ச்சி பார்ப்பீங்க நிறைய படிக்காதவங்களும் பார்ப்பாங்க வயதானவங்களும் பார்ப்பாங்க ஆக நான் படித்தவங்களுக்காக மட்டும் பேசுகிற வார்த்தைகளை உபயோகப்படுத்துறதை விட பாமரர்களுக்கும் புரிகிற மாதிரி பேசணும் அதனால தான் எல்லாம் கலந்து பேசுகிறேன் இந்த மாதிரி பேசுகிறதுனால என்னுடைய தன்மையாக அப்படின்னு அர்த்தம் இல்லை என்னுடைய தன்மையும் ஒன்று இருக்கும் அதோடய தன்மையாக பேசக்கூடிய நிலையும் இருக்கும் அந்த வகையில் எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லா நிலையில் உள்ளவங்களுக்கும் இது போய் சேர்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கடமை இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும் இதில் முக்கியமாக இன்றைக்கி குருவோடைய நிலைப்பாடு லாபத்தில் சந்திரனுடைய நிலைப்பாடு லாபத்தில் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய நிலையாக இருந்தாலும் ஒன்பது குடையவன் எட்டில் இருக்கிறதுனால காரிய தாமதங்கள் தடைகள் ஏற்படும் அதை செய்ய தெய்வ வழிபாடு அவசியம் அதில் மூலத்தில் பிறந்தவங்க சிவனையும் பூராணத்தில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகப் பெருமானையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்ராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கிறான் சேதிபதி சனி பகவான் சனி விரயத்தில் குரு பத்தில் ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு இது விட கடினமான சூழல் எதுவும் இல்லை ஒரு திம்பத்தில் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் மிருகங்களெல்லாம் கடந்து போகிற மாதிரி இருக்கும் அதில் ரோடு மேடு பள்ளமாக இருக்கும் காற்று மலையும் அடிக்கும் இருட்டாமல் இருக்கும் அப்போது பயணம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் அது போன்றதொரு சூழல்களை கடந்து போகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இருந்தாலும் இறைவனுடைய அனுகூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் ஜென் ஜென்மத்தை வந்து புதன் பாகது ஒன்பது குடைவன் ஏழில் இருந்து ஆக கடவுளுடைய அனுகூலம் உங்களை பார்த்துட்ருக்கு அதனால் நீங்கள் இந்த பலவீனங்களை வெல்லுவீங்க ஆண்டவனுடைய அருள் இருக்கணும் முக்கியமாக உழைப்பு இருந்தாலும் முயற்சி இருந்தாலும் கடவுளுடைய அருள் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சமீபத்தில் கூட ஒரு ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கார் ரஜினிகாந்த் அவர்கள் அது எல்லாருக்கும் ஒத்துக்கக்கூடிய விஷயம் அது கண்டிப்பாக ஆண்டவனுடைய அருள் இருந்தால் அனைத்தும் ஜெயமாகுங்கிறத அனுபவப்பட்டவங்க நம்புவோம் நம்புவாங்க நீங்களும் நம்புவீங்க உங்களுக்கு கடவுள் மேலே அதீத பக்தி இருக்கும் அந்த ஆண்டவன் ஒன்பது குடையவன் ஏழிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறது இந்த கிரக பலவீனங்களை இருட்டுக்கு விளக்கு போல் காத்து உங்களை சரியான வழியில் கொண்டு போவார் இன்றைக்கி வழிபட வேண்டிய ஆண்டவன் உத்திராடத்தில் பிறந்தவங்க குலதெய்வமும் திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாளும் அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனும் சிறப்பு அடுத்தது கும்பராசி அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிறார் சேதிபதி சனி பகவான் மேன்மைகளுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கக்கூடிய நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கடவுளோட அருளும் சேரும்போது கிரகங்களுடைய பலனும் சேரும்போது நமக்கு முன்னேற்றங்கள் தடை இருக்காது ஆனால் எல்லா காலமும் இப்படி இருக்காதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இரநூறுல போகிறோம்னா இரநூறுல தொடர்ந்து போயிட்டு இருக்க முடியாது நிற்க வேண்டிய இடமும் வரும் அதனால் நம்ம பிரேக் மேலே எப்பவுமே கால் வைக்கிற மாதிரி சூழல்லையே கொண்டு போகணும் இப்போ எங்கேயும் வாகனம் ஓட்டுறவங்க அதிகமான வேகத்தில் தான் போகிறாங்க ரொம்ப வேகமாக போகும்போது ஏதோ ஒரு வண்டியில் பிரேக் பெயில் ஆகி வேறு ஏதோ ஒரு காரணத்தில் அந்த வண்டி நிற்கும் போது அப்செட் ஆகும்போது பின்னாடி போகிற வண்டிகள் ஒன்று கொன்று ஒன்று மோதி நிறைய வண்டிகள் பழுதாகுது அதுபோன்ற நிகழ்வுகள் நாம் அடிக்கடி பார்க்குறோம் அது எல்லாமே தான் பண்ணுறாங்க அந்த காலத்தில் பயிற்சி எடுத்தவங்க ஓட்டினாங்க இன்றைக்கி படித்தவங்க ஓட்டுறாங்க படித்தவங்களுக்கு பயிற்சி இல்லை பயிற்சி எடுத்தவங்களுக்கு படிப்பு இல்லைனாலும் அனுபவத்தினால நல்லா ஓட்டுனாங்க படித்தவங்க பயிற்சி எடுத்து ஓட்டுங்க அதோட அந்த வேகத்தை கட்டுப்படுத்துகிற மனப்பக்குவத்துக்கு கொண்டு வாங்க மனம் போன போக்குல இன்னைக்கெல்லாம் போகிறாங்க மனசில் பட்டதெல்லாம் பேசுகிறாங்க எதை வேணாலும் பேசுகிறாங்க இது இது போன்ற நிலை மாறணும் அது மாறினா நல்லது இந்த சமயத்தில் எது வேணாலும் நடக்கும் ஆனால் எல்லாத்தையும் நடத்தக்கூடாது அது அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் தவறானதாக இருந்தால் வெளிப்பற்றும் நல்லது வெளிப்பட்டா நல்லது தவறானது வெளிப்பட்டால் வாழ்க்கை வீணாயிரும் அதனால் நல்ல சமயத்தில் யோசித்து செயல்பட்டால் சரியில்லாத சமயத்தில் நல்லது நடக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் அவிட்டத்தில் இருந்தவங்க முருகனையும் சதயத்தில் இருந்தவங்க அம்மனையும் பூரட்டாதியில் இருந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் சிறப்புக்குரிய பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கான்னா இன்றைக்கி குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல சந்திரம் போயிருக்கா மறைஞ்சிருக்கான் குருவோடு இருந்தாலும் மறைஞ்சிருக்கிறதுனால பலன் இல்லை அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க மனமடிக்குது ஸ்கூல்லேருந்து வந்திருக்கீங்க ஆனால் அம்மா பூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க அவசரமாக ஒரு இடத்துக்கு அவங்களுக்கு பஸ் கிடைக்கல வந்து சேரல அல்லது காரில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால் ட்ராஃபிக்கில் நின்றுட்டாங்க வர முடியல பக்கத்து வீட்டிலே சாவி கொடுக்கல நீங்கள் உட்காந்துட்டு கண்ணில் தண்ணி விடுறீங்க அந்த மாதிரி சூழலை கொடுக்கறது தான் இது எல்லாம் இருக்குது ஆனால் இல்லைங்கிற மாதிரி இன்றைக்கி போக்குவரத்தில் பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கலை மிகுந்த கவனம் அவசியம் பூரட்டாதியில் பிறந்தவங்க அம்மனையும் உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சிவனையும் ரேவதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க நேர்களை இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனின் வேண்டி விடைபெறுவது ஜோதிடன்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே